சடங்குகள், சடங்குகள் என்றால் என்ன? அது யார் செய்வது? யாருக்காக செய்வது? அது ஒரு வழிமுறைகள்தான். பொதுவாக இந்த பழக்கம் கிராமங்களில்தான் தொடங்கியது. என்ன அந்த சடங்குகள்? பொதுவாக ஒரு குழந்தை பிறந்துவிட்டால் அந்த குழந்தைக்கு 16வது நாள் ஒரு சடங்கு செய்வார்கள். அதன் பிறகு அதே பெண் பூ பெய்துவிட்டால், பருவமடைந்துவிட்டால் அவளுக்கென்று ஒரு சடங்கு, திருமணத்திற்கு ஒரு சடங்கு, தாலி கட்டுவதற்கு ஒரு சடங்கு, அந்த தாலியை கழுத்திலிருந்து நீக்குவதற்கு ஒரு சடங்கு, தாலி அறுப்பு என்று சொல்வார்கள். அதே பெண் திருமணமாகும் அவளுடைய அந்த முதல் இரவு அதற்கு ஒரு சடங்கு, அவள் குழந்தை பெற்றால் அவளுக்கு ஒரு சடங்கு, அவள் தீட்டெய்துவிட்டால் அதுக்கு ஒரு சடங்கு, அவள் இறந்துவிட்டால் அதற்கு ஒரு சடங்கு. இப்படி எல்லா சடங்குகளுமே பெண்களை முன்னிலைப்படுத்தி பெண்களால் செய்வதுதான். இந்த சடங்குகள் கிராமத்தில் தொடங்கியதால் அதில் வேறொருவர் ஆண்கள் இருப்பதற்கு வழியில்லை. திருமணம் என்பது ஒரு பிராமணரை வைத்து செய்வார்கள், மந்திரம் ஓதுவார்கள். அங்கே உரல் இருக்கும், அம்மி இருக்கும், கல் இருக்கும், மஞ்சள் இருக்கும், ஒரு கொம்பு இருக்கும், மாலைகள் இருக்கும், பூக்கள் இருக்கும். இதெல்லாம் இயற்கையாக கிடைக்கக்கூடிய பொருள்களை வைத்து அதை செய்வார்கள். அதுவும் அந்த பெண் இதையெல்லாம் அவள் பயன்படுத்துவாள் என்பதுதான் முக்கியமான காரணம். உரல் இடிப்பதற்கு, அம்மி அரைப்பதற்கு, மஞ்சள் குங்குமம் பெண்கள் அணிந்து கொள்வார்கள் நெற்றியில். அதுவும் மஞ்சளிலிருந்து, சுண்ணாம்பிலிருந்து தயாரிக்கப்படும் ஒரு பொடி, மஞ்சள் பொடி. இது சிகப்பாக இருக்கும் குங்குமம். இப்படித்தான் சடங்குகள் எல்லாமே பெண்களை முன்னிலைப்படுத்தி அவர்கள் செய்தார்கள். ஆண்களுக்கென்று பெரிய சடங்குகள் இல்லை. ஒருவருக்கு மட்டும் சடங்கு உண்டு. அதுவும் ஒரு 6 வயது அல்லது 7 வயது கடந்துவிட்ட ஒரு ஆணுக்கு, அதுவும் பிராமண வகுப்பில் சேர்ந்தவருக்கு மட்டுமே இந்த பூணூல் சடங்கு செய்வார்கள். இறந்தவர்கள் எல்லோருக்குமே அந்த சடங்கு பொதுவாகத்தான் இருக்கும். வகுப்பினருக்கு தகுந்தவாறு அது வேறுபடும். சில கிராமங்களில் திருமணத்தை அங்கே இருக்கிற பெரியவர்களே நடத்தி விடுவார்கள். அவர்களுக்கு தெரிந்த வகையில் செய்வார்கள். அங்கே பிராமணர்களுக்கு இடம் இல்லை. அதுபோல கோயில்களில் போனால் அங்கே பல சடங்குகள் இருக்கிறது. சாமி சிலைக்கு, அது கல்தான், அந்த சிலைக்கு பல சடங்குகள் உண்டு. அபிஷேகமே பல விதமாக செய்வார்கள். தேனை வைத்து செய்வார்கள், விபூதியை வைத்து செய்வார்கள், நெய்யை வைத்து செய்வார்கள், நீரை வைத்து செய்வார்கள் என பல வகையாக அவர்கள் செய்வார்கள். இதெல்லாம் ஒரு சடங்கு தான். இதையெல்லாம் பார்ப்பதற்காக பலர் காத்திருப்பார்கள். இதைத்தான் சிவவாக்கியர் எதிர்க்கிறார்.
மறுக்கிறார். காரணம், இந்த சடங்குகள் எல்லாம், அதுவும் கோயிலிலே செய்வதெல்லாம் அர்த்தமற்றதாகவே இருக்கிறது. எதற்காக அதை செய்கிறார்கள்? அது ஏன் அந்த பிராமணர் வந்து செய்ய வேண்டும்? அதுவும் கருவறையில் அவர்கள் மட்டுமே செய்ய வேண்டும் என்றெல்லாம் பலர் கேள்விகள் எழுப்புகிறார்கள். அதெல்லாம் நியாயமா நியாயம் இல்லையா என்பதெல்லாம் வேறுபுறம். இந்த சடங்குகள் எதற்காக? அதுவும் அந்த சிலைக்கு பாலை ஊற்றுவார்கள். குடம் குடமாக பாலை ஊற்றுவார்கள். அதை கழுவி விடுவார்கள். தேனால் தொடைத்து விடுவார்கள். வாழைப்பழத்தை வைத்து தொடைத்து விடுவார்கள். அதற்கு ஒரு உள்கருத்து உண்டு. அங்கே அந்த விக்கிரகம் உடையாமல் இருப்பதற்கு என்றும் சொல்வதுண்டு. ஆனால் ஒரு இருட்டில் கருவறையில் இருக்கக்கூடிய அந்த சாமி விக்கிரகம் அல்லது சிலை உடையாது, நிச்சயமாக உடையாது. எப்பொழுது ஏற்படும்? நாமெல்லாம் பல பாறைகளை மலைகளில் பார்க்கிறோம். என்ன விரிசல் நடந்திருக்கிறது? சில நேரங்களில் நடக்கலாம், மெல்லிதாக இருக்கக்கூடியவை மாறலாம், மற்றவைகள் இல்லை. இருந்தாலும் இதையெல்லாம் இந்த சடங்குகளை அவர்கள் செய்து வருகிறார்கள். அர்த்தமற்றதாகவே எல்லோரும் கருதுகின்றனர். எனக்கு அதில் உடன்பாடு இல்லை. சடங்குகள் பெண்கள் பெண்களுக்காக செய்வது சரி என்றே எனக்கு தோன்றுகிறது. அதில் மாற்று கருத்துக்கு வேறு இடமே இல்லை. ஆண்கள் செய்வதில்லை, பெண்கள் பெண்களுக்காக. அது பலருக்கு அறிமுகப்படுத்துவதற்காக பெண்களை கொண்டு வந்து, சுமங்கலியை கொண்டு வந்து அவர்கள் செய்வார்கள். அமங்கலி என்று சொல்கின்ற அவர்களை எதற்கும் சேர்க்க மாட்டார்கள். தற்பொழுதெல்லாம் இந்த காலம் மாறிவிட்டது. எல்லோரும் திருமணம் ஆகாதவர்களும் அல்லது விதவைகளுமே நெற்றில் ஏதாவது ஒரு மையை வைத்து கொள்கிறார்கள். அந்த நெட்டி விரலில் போடுகின்ற வழக்கம் அது எடுத்து விட்டார்கள். ஆனால் கொலுசு இன்னமும் சிலர் அணிகின்றார்கள். இப்படியெல்லாம் பெண்களை முன்னிலைப்படுத்தி செய்த சடங்குகள் தான் மிக மிக அதிகம். அது கிராமத்தில் தொடங்கினாலும் இன்று பல இடங்களில், குறிப்பாக தமிழ்நாட்டில், அதுவும் தென் மாநிலங்களில் மிக அதிகம். வட மாநிலங்களிலும் இருக்கும், அது பற்றி எனக்கு தெரியாது. எனவே சடங்குகளின் உள் அர்த்தம் புரிந்து கொண்டால் அதை பாராட்டுவதா அல்லது பாராட்டாமல் விடுவதா என்று அவர்களுக்கே விருப்பம். இந்த நாள் இனிய நாளாக அமைய உங்கள் எல்லோருக்கும் நல்வாழ்த்துக்கள்.